ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே சேலஞ்சில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்னு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் மல்டிப்ளெக்ஸர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து இருந்து ஆல்ரெடி இது ரிலேட்டடான சம்ஸும் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தோம் பட் என்ன ஷாக் அப்படின்னா யாருமே வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணலை சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் இதை எங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க சரி எனிவே எல்லாருக்குமே காமனாக வீடியோ போட்டுடலாம் ஏன்னா யாருமே ஒருத்தவங்க கூட கரெக்டான ஆன்சர் கொடுக்கல ஓகேங்களா ஸோ அதனால் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு இன்னொன்று இது வந்து அதிக ஸ்டெப்ஸ் அளவுக்கு கூட நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறது கிடையாது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இதுக்கான இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ப்ரீவியஸ் வீடியோ அது உனக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தாலோ இல்லை இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நீ தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்தனாலுமே கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தாம்மா நமக்கு இது வந்து ஆக்சுவலாக எஸ்எஸ்சிலேயோ ஆர்ஆர் ஆர் ஆர்ஆர்பியிலேயோ கேட்ட கொஷின் தான் இது ஓகேங்களா ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த கொஷினே உங்களால் ஆன்சர் பண்ண முடியலனா மேம் என்னடா டிமோட்டிவாக பேசுகிறேன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஸோ உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங் ஏன்னா ஈவன் இதில் நீ ஆன்சரே கொண்டு வந்தால் கூட ரொம்ப ஈஸியான அதாவது டைம் டியூரேஷன்னு நீ அடுத்தது ஒன்று பார்க்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை எல்லாருமே அட்டென்ட் பண்ண முடியும் ஆனால் பர்டிகுலராக வந்து அந்த டைம் பீரியடில் நீ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிக்கட் பிக்கஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அட் த சேம் டைம் ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் இதை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீ என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியோ அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஓகேவா பட் நீ எந்த ஸ்டேட்டில் இருக்கிற அப்படின்னா ஆன்சரே வராத அளவுக்கு இருக்கிறாங்க போது ஸோ உன்னோட லெவல் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கும் ஓகேவா இன்னும் இன்னொரு விஷயம் சம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம் இந்த டஃப்பான ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் மேம் எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு தேவையா நம்ம ஆர்ஆர்பி கிளியர் பண்ண போகிறோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏ கிளியர் பண்ண போகிறோம் அதெல்லாம் ஈஸியாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ போஸ்டிங் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் செக்டரில் நீங்கள் அவங்கள போய் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்இவியில் ஒரு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஓகேவா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் இது வந்து எழுதலான்னு பார்த்தா க்ளியர் பண்ணிகிட்டே உள்ளே வந்துவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஏயில் க்ளியர் பண்ணி உள்ளே போனவங்க டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்போது இதுதான் டார்கெட்டு அதாவது என்னோட டார்கெட் டிஎன்பிஎஸ்சி ஏ தான் மேம் அதுக்குள்ளே தான் நான் போக போகிறேன் ஸோ அந்த சிலபஸ்தான் கவர் பண்ண போகிறேன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நீ படித்து தான் ஆகணும் பட் இவ்வளோ டஃபான கொஷின்லாம் படிக்கணுமா இவ்வளோ டஃபான ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணணுமானா கண்டிப்பாக நீ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சால்வ் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா நான் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறனோ அதுக்கான சிலபஸ் மட்டும் கவர் பண்ணுற சிலபஸ் கவர் பண்ணுறது ஓகே பட் நான் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட் ஓகேவா நீ வந்து இதுதான் ஃபீல்டு இதுக்குள்ளே தான் நான் போஸ்டிங் வாங்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீ தெரியாமல் போஸ்டிங் வாங்க முடியாது ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ மைண்ட் செட் வந்து என்னென்னா இவ்வளோ டஃப்பான ப்ராப்ளம் இது டஃப்பான ப்ராப்ளமே கிடையாது நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் இது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளமே தவிர டஃப்பான ப்ராப்ளமே எடுத்துக்கவே முடியாது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் உனக்கு நான் முன்னாடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ஆனால் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள் இதில் ஆன்சர் கொண்டு வரது நீ என்ன கொண்டு வந்திருக்கேன் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அது விஷயமே கிடையாது ஓகேங்களா நீ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிற நான் போடுறேன் பட் நீ என்ன மாதிரி யோசிச்சிருக்கிற அப்போ என்ன மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இந்த வீடியோவை பார்க்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணிக்கோ ரீசன் என்னென்னா ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணி தான் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் நீயுமே வந்து என்ன அப்படின்னா ஓவராலாக படித்தாதான் நீ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறேன் போஸ்டிங் கவர்மெண்ட்டில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா நீ ஆப்டிடியூட்லேருந்து ரீசனிங்லேருந்து தமிழ்லேருந்து எல்லாமே படித்து தான் ஆகணும் ஓகேவா அதான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை டிஆர்பி படிச்சவங்க டிஎன்பிஎஸ்சி ஏன்னா அவன் டிஆர்பி டிபார்ட்மெண்ட் பேப்பர் படிச்சிருப்பாங்க அப்போ ஏஇ இயர்லி ஒன்ஸ் வேகன்சி வரும்போது சரி இந்த ஜிஎஸ் மட்டும் தானே ஸோ அதை படிக்கலாமே அப்படிங்கும் போது டக்குன்னு கூட நம்ம என்ன வாங்கலாம் ஒரு லக்ல போஸ்டிங் வாங்கிருக்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது என்னோட அட்வைஸ் என்னென்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கிறது தெரியுது ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிங்க ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னடா இந்த பேசிக் கொஸ்டினு யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எல்லாமே வந்து மேம் எனக்கு இதுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் மேம் அப்படின்னாங்க சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் சரிம்மா இங்கே பாரு இதில் வந்து என்னது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து உனக்கு என்ன அப்படின்னா ஃபோர் இஸ் டூ ஒன் மார்க்ஸு அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம எதில் கொடுக்குறோம் அப்படின்னா டூ இஸ் டூ ஒன்று மார்க்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இது டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா எங்கே பண்ணலாம் கீழே போட்டுடலாமா சரி இப்போ இதை ஸ்டெப்ஸ் கூட அதிகம் வராது வெயிட் பண்ணுங்க ம் இங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு என்னது ஃபோரிஸ்ட்டு ஒன்றுனா எனக்கு ரெண்டு காம்பினேஷன் வரும் கரெக்டுங்களா ஸோ அப்போ என்னென்ன காம்பினேஷன்பா வரும் நான் இது நீட்டாலாம் சால்வ் பண்ணலை ஜஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கலாக நம்ம இதில் என்ன கான்செப்ட்டோ அதை மட்டும் தான் கொண்டு வருவேன் நான் ஸோ அது ஏற்கனவே உனக்குகிட்ட சொல்லியிருப்பேன் நீ இதை வேறு எதுலேயாவது புக்ஸ்ல எல்லாம் பார்த்தனா கூட அவங்க ரொம்ப டீடெயில்டாக போட்டிருப்பாங்க உனக்கு நான் ஷார்ட்டாக நீட்டாக போடுறேன் பாரு ஏன்னா உனக்கு ரெண்டு செலக்டர் லைன் என்ன காம்பினேஷன் ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் இந்த நாலு காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணவே கூடாதுமா ஓகேங்களா இப்போது காம்பினேஷன் எழுதிட்டேன் இப்போ இதில் வந்து என்னது ஜீரோ ஜீரோனால் எனக்கு எந்த இன்புட் எனேபிள் ஆகும் இது எனேபிள் ஆகும் ஆனால் அங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ கொடுத்துருக்காங்க அப்போ வி ஷுட் நாட் கன்சிடர் திஸ் அதே மாதிரி இதை நான் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ஒன்னுங்கிற இன்புட் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா விசிசி அதாவது பவர் சப்ளை கொடுக்குற மாதிரியும் ஜீரோனா கிரௌண்டும் பண்ணியிருப்பாங்க அதை தான் உனக்கு இப்போ லாஸ்ட் இப்போ எழுதின எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ஓகேவா அடுத்து ஒன் ஜீரோ அப்படின்னா உனக்கு என்னது ஜீரோ தான் ஸோ அப்போ இதை நான் கன்சிடர் பண்ண தேவையில்லை ஒன் ஒன் அப்படின்னா எதுமா வருது இதுதான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் லாஸ்ட்டாக ஒன் ஒன்னுன்னு செலக்ட் பண்ணேன்னா ஐ மீன் எனக்கு இங்கே ஒன் ஒன் அப்படிங்கிறது எனக்கு செலக்டர் லைனாக இருந்ததுன்னா எந்த பின் பிளிங்க் ஆகும்னா தேர்டு ப்ளின் தேர்டு பின்னு பிளிங்க் ஆகும் அந்த தேர்டு பின்னு எங்கே கனெக்ட் ஆகிருக்கான் ஏழை கனெக்ட் ஆகியிருக்கு ஓகேவா ஏல கனெக்ட் இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்கோ இங்கே நான் ஒன் ஒன்னுன்னு கொடுக்கும்போது தான் எனக்கு எது இன்புட்டாக போகும் தேர்டு பின்னு இன்புட்டாக போகும் அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது ஒன்று தானே இருக்குது போகாதா மேம்னா மற்றதெல்லாம் என்ன போகும் இப்போ ஜீரோ ஜீரோனால் எது எனக்கு பிளிங்க் ஆகும் இதுதான் தான் பிளிங்க் ஆகும் இது எல்லாமே எனக்கு ஜீரோ தான் அதனால் விஷ் ட்நாட் கன்சிடர் தி தேர்ட் பின் யூ க்ளியர் அதுவே ஜீரோ ஒன்னாக இருந்தது அப்படின்னா வி ஷுட் கன்சிடர் ஒன்லி ஃபர்ஸ்ட்டு பின் ஒன் ஜீரோவாக இருந்ததுன்னா செகண்ட் பின் ஒன் ஒன்னாக இருந்தால் மட்டும்தான் தேர்ட் பின் அப்போ நீ என்ன இன்புட் போதும் ஒன்று போதும் அதனால் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ஸோ அப்போ ஒன்று போகுது ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ரெண்டு இன்புட்டை தான் நான் எடுத்துக்கணும் இப்போ பாரு ஈக்குவேஷன் எழுது ஜீரோ ஒன்றுனா என்னம்மா எழுதுவே இந்த இடத்துல எஸ் ஒன் எஸ் நாட்டும் எழுதக்கூடாதுண்ணா உனக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் மல்டிப்ளக்ஸருக்கு உள்ள உள்ளதை யூ ஷூட் நாட் கன்சிடர் தஸ் அப்போ நீ இதை என்னென்னு எழுதணும் வெளியில் கொடுத்துருக்கான் பார் ஏபின்னு அப்போ ஜீரோ ஒன்றுனால் என்ன வரும் எனக்கு ஏ வரும் ஒரு காம்பினேஷன் எழுதிவிட்டேன் ரெண்டாவது காம்பினேஷன் எனக்கு என்ன வரும் ப்ளஸ் காம்பினேஷனை முதல்ல எழுதுங்க ஒன் ஒன்னா எனக்கு ஏபி வந்துடும் ஓகேவா அப்போது ஏபியப்போ எனக்கு என்ன இன்புட்டாக போகும் என்ன இன்புட்டாக போகும் ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லை ஏன்னு சொல்லலாம் ஓகேவா இப்போ என்ன இன்புட்டாக போகும் தேர்டு பின்னு எனேபிள் ஆகும் அப்போ ஏங்கிற இன்புட் தான் போகும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா ஏ வரும் புரியுதாமா இந்த இடத்துல ஒன்று வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தோன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும் ஏ பார் பி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ எனக்கு என்ன வரும் தான் வரும் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டு ஏ ஆறில் இருந்தாலும் சரி அண்டில் இருந்தாலும் சரி என்னோடய பூலியன் லாவோட ரூல் வந்து வெறும் ஒரே ஏ வரும் இப்போ மூணு ஏ இருக்குது ஆர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஏ தான் வரும் ரெண்டு ஏ இருக்குது அப்படின்னா ஆர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ டாட் ஏக்கு பதிலாக ஏ எழுதிடுவேன் இந்த பி அப்படியே எழுதிடுவேன் ஓகேங்களா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாரு இது எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் கிடையாது ஏன்னா எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும் ஏ பிபார் ப்ளஸ் பார் பின்னு இருக்கணும் ஸோ எக்ஸ்ஆர் ஃபங்க்ஷன் கிடையாது பட் இதை எது காமனாக இருக்குது பி காமனாக இருக்குது வெளியில் எடுத்துட்டேன்னா ஏ ப்ளஸ் பாரோட வேல்யூ என்னப்பா வரும் ஏ ப்ளஸ் பாரோட வேல்யூ வந்து எனக்கு ஒன்று வரும் ஓகேவா ஏன்னா ஏ இன்ட்டு பார்னா தான் எனக்கு ஜீரோ ஸோ ஆர் ஆப்ரேஷன்னா எனக்கு ஒன்று வரும் ஸோ அப்போ இதோடய ஃபைனல் அவுட்புட் என்ன ஒய் ஸோ அப்போது இந்த அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை எக்ஸுன்னு வச்சுக்கிறியா இந்த அவுட்புட் வந்து எனக்கு பி அப்போ ஃபஸ்ட்டு மார்க்ஸ்லேருந்து என்ன அவுட்புட் புட் போகுது பிங்கிற அவுட்புட் போதும் ஒரு நிமிஷம் ஓகே தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதை கொண்டு வந்துட்டேன் ஸோ இது புரியுதா இதில் எங்கே ட்விஸ்ட்டுன்னா தேர்டு பின்ல தான் ட்விஸ்ட்டு தேர்டு பின் வந்து எனக்கு எப்போ எனேபிள் ஆகும்னா மேம் தேர்டு பின்னால் தேர்டு காம்பினேஷன் சொல்லக்கூடாது ஓகேவா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ தேர்டு பின்கிறது எனக்கு லாஸ்ட் காம்பினேஷன் ஒன் ஒனுக்கு வரும் ஒன் ஒனுக்கு வரும்போது தான் தேர்டு பின் எனேபிள் ஆகும் எப் என்ன எனேபிள் ஆகும் இங்கேருந்து இன்புட் வரும் எஸ் ஒன் மட்டுந்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ ஏ மட்டும்தான் எனக்கு தேர்ட் பின்னில் இன்புட்டாக போகும் ஓகேவா அது ஜஸ்ட்டு எனக்கு ஒன்னாக போகும் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இப்போ இந்த இது பாரு ஸோ அப்போ இது வரைக்கும் உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்தது ரொம்ப ஈஸி இப்போ இதில் நான் என்னம்மா சொன்னேன் இது வெறும் டூ இஸ்ட்டு ஒன்று அப்போ செலக்டட் லைன் எனக்கு ஒரே ஒரு செலக்டட் லைன் வரும் அது வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கும் இல்லைனா ஒன்று ஒன்றாக இருக்கும் கரெக்டாக ஏன்னா இங்கே எனக்கு ரெண்டு செலக்டட் லைன் அதனால் நாலு காம்பினேஷன் இங்கே ஒரு செலக்டட் லைன் அதனால் எனக்கு ரெண்டு காம்பினேஷன் ஓகேவா இப்போ நீ பாரு நான் இங்கே எனக்கு ஜீரோவாக இருக்குன்னா அப்போ நான் என்ன சொன்னேன் இதை கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது இதை தான் கன்சிடர் பண்ணணுன்னா இல்லை நானும் ஈக்வேஷனே எழுதலாம் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஜீரோவாக இருக்குன்னா எதுப்பா எனேபிள் ஆகும் இது எனேபிள் ஆகும் அப்போ ஆகும் இந்த இன்புட் வந்து உள்ளே போகும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா ஜீரோவாக இருந்ததுன்னா இது எனேபிள் ஆகும் ஒன்னாக இருந்ததுன்னா இது எனேபிள் ஆகும் இதை அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஜீரோவாக இருந்தது அப்படின்னா எது எனக்கு இன்புட் வந்து எனக்கு ஆக்டிவில் இருக்கும் பி பாரில் பி தான் ஒரு நிமிஷம் ம் ஓகே ஸோ அப்போ ரெண்டே ரெண்டு இன்புட் தான் ஒன்று ஜீரோவாக இருந்ததுன்னா பி வரும் ஒன்னாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வரும் இங்கேருந்து போகக்கூடியது வரும் கரெக்டாப்பா இங்கேருந்து எனக்கு என்ன இன்புட் வருது பி தான் வருது புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு இப்போ பாருன் இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ப்ரெஷன் எழுத போகிறேன் இப்போ இது வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் ஓகே ஜீரோவாக இருந்ததுன்னா இந்த இன்புட் எனேபிள் ஆகும் இப்போ இது எனக்கு என்னவா இன்புட்டாக போகுது பிங்கிற இன்புட்டாக போகுது ஒன்னாக இருந்தது அப்படின்னா இங் ஏன்னா அவன் டயக்ராமாக தான் கொடுத்துருக்கான் இங்கேருந்து எனக்கு வருது ஒட்டு மொத்தத்தில் எனக்கு என்ன தான் வருது ஜீரோவாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் பி தான் வருது ஓகேவா இப்போ ஈக்வேஷன் மேக் பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ஆ இப்போ ஜீரோவாக இருக்குன்னா நீ எதை எழுதணும் நான் சொல்லியிருக்கேன் மக்ஸுக்கு உள்ளதை கன்சர் உள்ள இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது வெளியில் இருக்குது அப்போ ஜீரோனா சி பார்னு எடுத்துப்பேன் ஏன்னா இங்கே சி தானே இருக்குது ஸோ சி பார் சி பாராக இருந்ததுன்னா எது எனக்கு என்னேபிள் ஆகும் பி ப்ளஸ் அதுக்கு அடுத்தது ஒன்றாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு சி அதுக்கு எனக்கு என்ன வரும் பி வரும் ரொம்ப சிம்பிள் இதுக்கப்புறம் என்னது சிம்பிளிஃபை பண்ணலாமா பிஏ வெளியில் எடுத்துகிட்டோன்னா சி ப்ளஸ் ஜி பார் வரும் ஸோ அப்போ இந்த இதுக்கான ஆன்சர் இதோட வேல்யூ வந்து எனக்கு ஒன் ஆகிடும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வெறும் பி அப்போ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மற்றதெல்லாம் பாருங்கள் மற்றதெல்லாம் எதுவுமே வராது ஓகேவா எனக்கு பி வந்திருக்கு ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகேங்களா புரியுதுங்களாப்பா இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ப்ரீஃபாக எடுத்துருக்குறேம்மா ஓகேங்களா அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கவே வேண்டாம் புரிஞ்சு நே சம் போட்டிருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ இதே மாதிரி நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் வந்து நான் கொடுக்குற மாதிரி பார்க்கறேன் ஓகேங்களா அதுலேயாவது ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ